கைஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உலகிலேயே மிகவும் மோசமான பேரழிவை உண்டாக்கிய டாப் 10 சூறாவளிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெப்பமண்டல சூறாவளி என்பது ஒரு தீவிரமான சூழல் புயல் அமைப்பாகும். இது குறைந்த அழுத்த மையத்துடன் கூடிய சூடான நீரில் உருவாகிறது. உலகம் முழுவதும் சூறாவளிகள் பெரும் பேரழிவை உருவாக்கியுள்ளன. வெப்பமண்டல சூறாவளிகள் ஒரு மணி நேரத்திற்கு குறைந்தது 74 மைல் வேகத்தில் காற்று வீசும்போது உருவாகின்றன. சூறாவளி உலகின் பல பகுதிகளில் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. அதில் மேற்கிந்திய தீவுகளில் சூறாவளி என்றும், அமெரிக்காவில் சுழன்றடிக்கும் சூறாவளி அதாவது டொரண்டோ என்றும், சீன கடற்கரை பகுதியில் சூறாவளி புயல் அதாவது டைஃபூன் என்றும், மேற்கு ஆஸ்திரேலிய கடற்கரை பகுதியில் வில்லி வில்லி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்திய பெருங்கடல் பகுதியில் புயல் என்றும் அதாவது சைக்ளோன் என்றும் அழைக்கப்படுகிறது. இவை அனைத்துமே ஒரே பொருளைத்தான் குறிக்கிறது. நாம் இப்போ உலகிலேயே மிகவும் மோசமான பேரழிவை ஏற்படுத்திய முதல் 10 சூறாவளிகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் 10வது இடத்துல இருக்கிறத பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷில் 1942 நடந்தது. 1942 ஆண்டில் Y7 சூறாவளி இந்த பட்டியலின் குறைவான தீவிரம் கொண்டது. அக்டோபர் 16 தேதி பங்களாதேஷின் கிழக்கு கடற்கரை இந்த சூறாவளி தாக்கியது. அப்போது சுமார் 70 மைல் வேகத்தில் காற்று வீசியது. இதனால் 20 அடி புயல் எழுந்தது. இந்த சூறாவளியால் 61,000 பேர் இறந்தனர் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதியில் சுமார் 3,000 வீடுகள் நாசமாயின. அடுத்ததாக 9வது இடத்துல நர்கிஸ் சூறாவளி. 2008 ஆண்டு மே மாதம் 2 தேதி நர்கிஸ் சூறாவளி மியான்மரில் நிலச்சரிவை ஏற்படுத்தி அந்நாட்டின் தெற்கு பகுதியில் 2 நாட்கள் நீடித்திருந்தது. நர்கிஸ் சூறாவளி குறிப்பாக மியான்மரின் ஐயர்வாடி டெல்டா பகுதியை நாசமாக்கியது. இந்த சூறாவளி சுமார் 2.4 மில்லியன் மக்களை பாதித்ததாக ஐக்கிய நாடுகள் சபை மதிப்பிட்டுள்ளது. இந்த சூறாவளியின் விளைவாக 84,500 பேர் இறந்தனர் மற்றும் 53,800 பேர் காணாமல் போயுள்ளனர். அடுத்ததாக 8வது இடத்துல சூறாவளி O2B. 1991 ஆண்டு பங்களாதேஷ் சூறாவளி என பொதுவாக குறிப்பிடப்படும் சூறாவளி O2B ஏப்ரல் 29 தேதி சிட்டாகாங்கின் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் நிலச்சரிவை ஏற்படுத்தியது. இந்த சூறாவளி பங்களாதேஷை பேரழிவிற்கு உட்படுத்தியது. இதனால் 135,000 அதிகமானோர் இறந்தனர் மற்றும் 10 மில்லியன் மக்கள் வீட்டை இழந்தனர். மேலும் 1 மில்லியன் மாடுகள் சூறாவளியால் இறந்தன. மிகவும் முக்கியமாக இந்த சூறாவளி நாட்டின் பயிர்களை அழித்தது. இதன் விளைவாக பலர் பட்னியால் வாடினர். சூறாவளி O2B-யின் விளைவாக $1.5 பில்லியன் அதிகமான சேதம் ஏற்பட்டது. அடுத்ததாக 7வது இடத்துல சிட்டகாங் சூறாவளி. 1897 ஆண்டு பங்களாதேஷில் உள்ள சிட்டகாங் நகரத்தை சிட்டகாங் சூறாவளி பேரழிவிற்கு உட்படுத்தி 175,000 பேரை கொன்றது மற்றும் நகரத்தில் பாதிக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் அழிந்தன. இந்த பட்டியலில் உள்ள சில சூறாவளிகளைப் போல் இல்லாமல் இந்த சூறாவளி குறித்து அதிக தரவு அல்லது செய்தி ஒளிபரப்பு கிடைக்கவில்லை. அந்த அளவில் சேதமானது ஏற்பட்டது. அடுத்ததாக 6வது இடத்துல கிரேட் பேக்கர்கஞ்ச் சூறாவளி. 1876 ஆண்டு அக்டோபர் 31 தேதி பங்களாதேஷில் நிகழ்ந்தது. இந்த சூறாவளியால் 200,000 மக்கள் இறந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் உருவாகிய இந்த சூறாவளி மேக்னா நதி தோட்டத்தில் நிலச்சரிவை ஏற்படுத்தியது. ஏற்கனவே அதிக அலைகளுடன் இணைந்து சூறாவளி 40 அடி புயல் எழுச்சியை உருவாக்கியது. மேலும் இது தாழ்வான கரையோர பகுதியில் பேரழிவை ஏற்படுத்தியது. அதிக அலை மற்றும் புயல் எழுச்சியால் 50% மக்கள் பட்டினியாலும் வெள்ளத்துடனும் தொடர்புடைய நோயாலும் இறந்தனர். அதாக 5வது இடத்துல பேக்கர்கஞ்ச் சூறாவளி. 1584 நிகழ்ந்த பேக்கர்கஞ்ச் சூறாவளி வங்காள விரிகுடாவில் உருவாகி பங்களாதேஷை தாக்கியது. இதனால் பங்களாதேஷை அழித்ததோடு 2,00,000 மக்களையும் அழித்தது. அடுத்ததாக 4வது இடத்துல கோரிங்கா சூறாவளி. 1839 ஆண்டு நவம்பர் 25 துறைமுக நகரமான கோரிங்காவில் பேரழிவை தரும் சூறாவளி வந்தது. இந்த சூறாவளி பலத்த காற்றுடன் 40 அடி புயல் எழுச்சியை உருவாக்கியது. இதனால் பேரழிவு ஏற்பட்டது. இந்த சூறாவளியால் 3,00,000 மக்கள் இறந்தனர் மற்றும் துறைமுகம் முற்றிலும் இடிந்தது. சுமார் 20,000 கப்பல்கள் அழிந்தன. இந்த சூறாவளியால் சேதமடைந்த கோரிங்கா முழுமையாக மீளவில்லை. தற்போது இது சிறிய கிராமமாக உள்ளது. அடுத்ததாக 3வது இடத்துல ஹைபாங் சூறாவளி. வியட்நாமின் 1881 ஆண்டு வந்த ஹைபாங் சூறாவளி அக்டோபர் 8 தேதி டோன்கின் வளைகுடாவை தாக்கியது. இந்த சூறாவளி வடகிழக்கு நகரமான ஹைபோங்கில் வெள்ளம் சூழ்ந்த அலைகளை ஏற்படுத்தி பேரழிவிற்கு உட்படுத்தியதுடன் நகரத்தின் அழிவுக்கும் வழிவகுத்தது. மேலும் இந்த ஹைபோங் சூறாவளி 3,00,000 மக்களையும் அழித்தது. இருப்பினும் பெரும் வெள்ளத்தின் விளைவாக பட்டினி மற்றும் நோயால் பலர் இறந்துவிட்டதாக கருதப்படுகிறது.
அடுத்ததாக இரண்டாவது இடத்துல ஹூக்ளி நதி சூறாவளி. வரலாற்றிலேயே மிக மோசமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்றான ஹூக்ளி நதி சூறாவளி கல்கத்தா சூறாவளி என்று அழைக்கப்படுகிறது. இது இந்திய நகரமான கல்கத்தா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் பேரழிவிற்கு உட்படுத்தியது. இந்த சூறாவளி கல்கத்தாவுக்கு தெற்கே கங்கை நதி டெல்டாவில் சில நிலச்சரிவை ஏற்படுத்தி 30 முதல் 40 அடி புயல் எழுச்சியை உருவாக்கியது. மேலும் 6 மணி நேரத்திற்கு மேல் சுமார் 15 அங்குல மழையை கொண்டு வந்தது. இந்த சூறாவளி பெரும்பாலான கட்டிடங்களையும் கட்டமைப்புகளையும் அழித்து கல்கத்தா நகரத்தை பேரழிவிற்கு உட்படுத்தியது. இந்த சூறாவளியால் 3,00,000 முதல் 3,50,000 பேர் வரை உயிரிழந்தனர். கூடுதலாக ஹூக்ளி நதி சூறாவளி 20,000 கப்பல்களை அழித்தது. அடுத்ததாக ஒன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய கிரேட் போலா சூறாவளி. சூறாவளியிலேயே மிகவும் கடுமையான சூறாவளி கிரேட் போலா சூறாவளி என்ற மிக மோசமான வெப்பமண்டல சூறாவளியாகும். இது பாகிஸ்தானை முற்றிலுமாக அழித்தது. 1970 நவம்பர் 8 வங்காள விரிகுடாவில் ஒரு சூறாவளி தொடங்கியது. நவம்பர் 11 1 மணி நேரத்திற்கு 85 முதல் 90 மைல் வேகத்தில் காற்று வீசி ஒரு தீவிரமான சூறாவளியாக ஆனது. மேலும் நவம்பர் 12 வடக்கு நோக்கி நகர்ந்து 1 மணி நேரத்திற்கு 140 மைல் வேகத்தில் காற்று வீசி 20 அடி உயரத்தில் புயலாக எழுந்தது. துரதிருஷ்டவசமாக வரவிருக்கும் சூறாவளி பற்றி வானிலை ஆய்வாளர்கள் அறிந்திருந்தாலும் கங்கை நதி டெல்டா மற்றும் கடலோர சமவெளியில் வசிக்கும் பெரும்பாலான மக்களுக்கு அறிவிக்க அவர்களுக்கு வழியில்லை. இதனால் அது வருவதாக பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. இதன் விளைவாக 3,00,000 முதல் 5,00,000 வரை மக்களை அழித்தது. இது வரலாற்றில் மிக மோசமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்றாகும். இந்த சூறாவளியின் விளைவாக $490 மில்லியன் அதிகமான சேதம் ஏற்பட்டது. மேலும் 85% வீடுகள் சேதமடைந்தன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.